हेलो 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 रक्षा निन्ना वॉइस ला डिफरेंट ஆயிச்சே தம்பி அப்படி இல்லப்பா கிங்ஸ் ஆஃப் காமெடி வெல்கம் டு கிங்ஸ் ஆஃப் காமெடி பா இது கலக்க போறது யாரு கிடையாது தம்பி ரக்ஷா ஆ சார் எப்படி இருக்க ரக்ஷா நல்லா இருக்கியா சார் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னு தெரியல சார் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கியா சரி ரக்ஷா சந்தோஷம் அப்புறம் இப்ப என்ன படம்லாம் போயிட்டு இருக்க இல்லையா படம் போயிட்டு இருக்கு சார் படம் என்ன படம் போயிட்டு இருக்கு சார் இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்னு ஒரு படம் நாலு வீட்டுக்கு போய் வெள்ள அடிச்சாலாவது சரி ரக்ஷன் அப்புறம் என்ன ரொம்ப நாளா ஆங்கரிங் பண்ணவே காணுமே இப்ப என்ன பண்ண போற அடுத்து சார் இப்ப ஆக்சுவலா வந்து அந்த ஷோ முடிஞ்சிச்சு இல்ல இப்ப அதனால வந்து இப்ப நான் வந்து ஜோடியில ஆட போறேன் அவ்வளவுதான் முன்னாடி காமெடி கலையை அழிச்ச இப்ப நடந்த கலையை அழிக்க போயிட்டேன் ஜோடி அவர் ஆடுறாரு இல்லையா அத நான் ஹோஸ்ட் பண்றேன் போன சீசன ஜோடிய வேஸ்ட் பண்ணீங்க வேற யாரும் ஜோடியில ஆடுறாங்களா வேற நிறைய பேர் இருக்காங்கய்யா ஃபுல்லா இந்த தடவை சீரியல் லீட் எல்லாருமே இந்த தடவை வந்து ஆடுறாங்கய்யா ஆமா சீரியல் சார் நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மைனா ஆடுறாங்க இந்த வாட்டி ஏமா அது லைனா எல்லா ஜோடியில தான் ஆடிட்டு இருக்கு சரி இல்லாம நம்ம ஜாக்லின் இருக்காங்கல்ல அவங்க ஆடுறாங்க சரி சரி ஜாக்லின் ஆடுறதுனால தானே நீ ஆடுற அதை விட ரியோ பிரதர் நான் இப்ப ஏதோ விளம்பரத்துல எல்லாம் பார்த்தேன் விளம்பரத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க ஆமா சும்மா அந்த விளம்பரத்துல நடிச்சு விட்டு போவோமே அப்படின்னு நடிச்சீங்க சார் கண்ணு ஷார்ப்பு சார் அவ்வளவு கூட்டத்திலயும் கண்டுபிடிச்சீங்க ரியோ இல்லப்பா எப்பவுமே ரியோ விளம்பரத்துக்காக தான் நடிப்பாரு இப்ப விளம்பரத்திலே நடிக்கிறாரு அதான் டவுட்டா கேட்டேன் இல்ல அதான் கொஞ்சம் விளம்பரமா இருக்கு போயிட்டு அந்த விளம்பரத்துல நடிச்சேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது பிரதர் சூப்பர் டான்ஸ் சூப்பர் டான்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க எல்லாம் முன்னாடி ஆடினார்ல அவரு ஆனா ரியோ பிரதர் எங்க போனாலும் சரவணன் உங்களை விட மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆ பிரதர் அந்த பொண்ணு யாரு வைல்ட் கார்ட்ல வந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைதியாவே உட்காந்துருக்குது யாரு அது அவங்க அந்த பொண்ணு தானே கேக்குறீங்க பிங்க் கலர் டிரஸ் ஆமா அந்த பொண்ணு தான் அவங்க வந்து கனா காணும் காலங்கள் லாஸ்ட் சீசனோட ஹீரோயினுங்க அத அவங்க பண்ணதனால தான் லாஸ்ட் சீசன் வடசென்னை படத்துல ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் என் தலைவனை இப்படி இப்படி அன்பே சிம்மம் கமல் மாதிரி ஆகி விட்டுட்டீங்களே வெளில போனா எல்லாம் நன்மை கேட்டு போறாரு அவர் பாட்டு சரி விடுங்க நான் கேட்டதா சொல்லுங்க சரிங்க சார் அஜித் சார் கூட சிம்பு சிவகார்த்திகேயன் தனுஷ் விஷால் இது வாயா வடசட்டியான்னு தெரியல சரி ஓகே என்னாச்சு அதான் சார் இந்த காஸ்டியூம்ல நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எது சோபானே தெரியல பிரியங்கா ஹலோ பிரியங்கா பத்தி தெரியாதே விஜய் டிவி வாட்ச்மேனே பிரியங்கா தான் தம்பி என்ன தம்பி வாட்ச்மேன்ன்றீங்க என்ன ஏன் தப்புதாமா தப்புதான் வாட்ச்மேன் கூட கொஞ்சம் ஷிஃப்ட் மாத்தி வீட்டுக்கு போவான் நீ ஷிஃப்டே இல்லாம வேலை பார்த்துட்டு நீ தான் சார் இல்ல ஏய் தம்பி என்ன கலக்க போறது யாரு இல்ல வேலை தம்பி அவ எல்லா சோவும் பண்றா தம்பி அந்த நீயா நானா அடுத்து டார்கெட் பண்ணிருக்கா தம்பி அப்பா சார் நீயா நானா பிக் பாஸ் சார் நீயா நானா நீயா நானா ரெண்டு ஒரே ஷோ ஒரே நேரத்துல அந்த ரெண்டு ஷோ தான் நல்லா போயிட்டு இருக்குமா அத விட அதாவது போயா தம்பி என்ன கலக்க போறது யாரு இல்ல வேலை இல்லன்றதுனால இங்க வந்து சும்மா பேசிட்டு இருக்கியா கலக்க போறது யாரு இல்ல இந்த யாருக்குமே தான் வேலை இல்ல இல்ல தம்பி அத நீங்க இந்த கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ்ல கலக்க போறது யாரு மாதிரி ஜட்ஜஸ் கிடையாது நானு ரோபோன்னு வாணி போஜன் எங்க
இங்க நான் உண்மையே சொல்றேங்க அடுத்த சீசனாவது ஒரு புதுமுகமா யாரையா கூட்டுவாங்க அதுக்கு தான இந்த சீசன்லயே போஜன கூட்டி வந்திருக்கோம் எங்க புரோஜனமா யாரையா கூட்டற சொன்னா போறோம் அத கண்டுக்காதீங்க மேடம் வந்ததிலே இருந்து உம்முனே இருக்காங்க ஏங்க அப்படி இருக்காங்க அவங்க அது தெரியல தம்பி அவங்க வந்து அப்படிதான் அவங்க ரொம்ப சைலண்டா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க அப்படி இருப்பாங்க அதாவது மீ ஷோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தம்பி அவங்க வேலைய நோத பாப்பாங்க தம்பி இல்ல அவங்க தளபதி டயலாக் ஃபாலோ பண்றாங்க தம்பி கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு தான் இருப்பாங்க ஏங்க அது கம்முன்னு இருக்கறதனால தான் கடுப்பாவுதுங்கறே ஏய் சம பஞ்சரா சரி ஓகே அப்புறம் வேற யார் இருக்கா வேற யார் இல்லையா அவ்வளவுதான் இல்லையா தம்பி ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு நம்ம ஷோக்கு வந்து ஹீரோ ஜெயம் ரவி சார் இருக்காரு அவர்தான் வந்து உங்க கால் அட்டெண்ட் பண்ணனும்னு சொன்னாரு அவர்கிட்ட ஜெயம் ரவி சார் வந்திருக்காரு ஆக்சுவலா சார் இவங்க கால் பண்ணும்போது நீங்க அந்த கால் அட்டெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் நீங்க வீட்ல நிம்மதியா இருந்தீங்க ஏய் சூப்பரா இல்ல அப்பலாம் இல்ல நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் பாருங்க சார் அப்புறம் சார் எல்லாம் படலாம் நல்லா போயிட்டு இருக்கா சார் நல்லா போயிட்டு இருக்கு ஓகே சார் இப்போ நானும் உங்க டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கறதா சார் டைட்டில் அடங்கு மாதிரி தானே சார் ஆமா அது மாதிரி தான் அடங்காம இது மாதிரி பேசிட்டு இருப்பேன் சார் அதனால நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நான் தப்பிச்சு போறேன் ஓகேப்பா நீ ஏதோ எனக்காக பப்ளிசிட்டி பண்ற நீங்களே பேசுங்க ஆமா தம்பி போன் வச்சிருப்பா பேசினார் பாத்து ஓகே சார் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர